Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட இந்த மாச மல்லிகை செலவு நான் என்னெல்லாம் வாங்கி இருக்கேன் அதை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்றேன். நான் ஸ்டோர் பண்ற பாட்டில்ஸோட டீடைல்ஸ் லிங்க் இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முந்தின நாளே பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டில் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஃபேனுக்கு கீழே காய வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு வெயிலில் காய வைக்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாதா, அதனால் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கீழே காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ் தான். ஸோ உடையாமல் பத்திரமாக கழுவுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டேன். கழுவுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் மீதி மீதி பொருளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புதுசாக ரீஃபில் பண்ணலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 800 ml பாட்டில், அமேசானில் வாங்கியிருந்தேன் 599. இதே பாட்டில் ஜார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் சென்டரில் 899 கொடுக்குறாங்க. அமேசானோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பயிர் வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோலேருந்து நம்ம 3/4 கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் 3/4 கிலோ போட்டோம்னா கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம 3/4 கிலோ போட்டு அடைச்ச மாதிரி இருந்ததுன்னா பூச்சி வண்டு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 1/2 கிலோவையே நான் 3 தடவை சமைச்சிருவேன், அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டில் நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வறுத்த நிலக்கடலை, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சைப்பயிறு, மசூர் தால், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜார் தான், ட்ரியோ பிராண்டில், ஸ்கொயர் ஷேப்பு, 300 ml ஜார் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏர் டைட் லிட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது பார்த்தீங்கன்னா 6 பாட்டில்ஸ் வரும். இது 3 பாட்டில்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நான் 2 செட்டாக வாங்கியிருந்தேன். இந்த பாட்டிலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பொடி வகைகள் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பொடி வகைகள் எப்பவுமே சக்தி மசாலாவில் தான் வாங்குவேன். எனக்கு சக்தியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஈரோடில் சக்தி மசாலா ஹோல்சேல் கடை எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் கொங்காலம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. யூஸ்வலாக நம்ம மளிகை கடையில் வாங்குகிற பொடி ரேட்டை விட சக்தி மசாலா ஹோல்சேல் கடையில் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் வரைக்கும் நம்ம பொடியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர்டைட் லிட் கொடுத்துருக்கிறதுனால பொடியோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லாக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இதில் என்னென்னா பொடி சேர்த்துருந்தேன் அப்படின்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, இட்லி பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறம் பட்டைத்தூள், இதெல்லாம் தான் சேர்த்திருந்தேன். இந்த பொடியெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கி லேபிள் வாங்கியிருந்தேன். இது எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். 36 லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 147 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கவுமே அழகாக இருந்தது, ஈஸியாக பீல் பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கி லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிட்டர் பென் எழுதுனோம்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எங்கிட்ட கிளிட்டர் பென் கிடையாது, அதனால் நான் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில் இருக்கு இல்லையா, அதுலேயே ஒயிட் கலரில் பென்சில் இருக்கும்ல, அதை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு தண்ணியில் டிப் பண்ணி எழுதுனேன். ஸோ சூப்பர் டார்க்காக எழுதுச்சு. நான் 2 ப்ராடக்ட் மட்டும் எவரெஸ்ட்டில் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், காஷ்மீரி ரெட் சில்லியும் கரம் மசாலாவும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ப்ராண்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கரம் மசாலா செம்ம வாசமாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கரம் மசாலா வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி எவரெஸ்ட் ப்ராண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த 6 பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டிக் பண்ணி எழுதி வச்சாச்சு. இதில் எல்லாத்துலேயுமே 100 கிராம் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. பாட்டிலும் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்குமா, ஸோ அழகாக இருந்தது ஒட்டினதுக்கப்புறம். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிளாஸ் ஜார் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டிக்கி லேபிள் வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். பாட்டிலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரியோ பிராண்டில் வாங்கியிருந்த ஒரு கிளாஸ் ஜார் தான். இதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 500 ml. இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கிலோ வரைக்கும் பயிர் வகைகள் பிடிக்கும், ஆனால் நான் 1/4 கிலோ தான் சேர்த்துருந்தேன். நான் என்னென்ன பொருளெல்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் ராஜ்மா கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு. இது 1/4 கிலோ வாங்கியிருந்தாலும் மாதத்தில் 2 வாட்டி செஞ்சுருவேன், அப்போவே எனக்கு தீந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஜார் தான். இது வந்து நான் எங்கே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருந்தா. இதோட லிட் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பரில் கொடுத்துருப்பாங்க, கிரிப்புக்காகவும் ஒரு ரப்பர் ஹோல்டு கொடுத்துருப்பாங்க.
இந்த மூணு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னாலும் பொடி வகைகள் தான் சேர்த்துப்பேன். என்னென்ன அப்படின்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி, வத்தக்குழம்பு பொடி. இது வந்து 100 கிராம்ஸ் வாங்க மாட்டேன், 200 கிராமாக வாங்கிப்பேன் நான். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் எப்படியும் நம்ம ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது செஞ்சுருவோம் இல்லையா, அதுக்காக தான். இதில் 200 கிராம் வரைக்கும் பொடியெல்லாம் பிடிச்சிக்கும். சக்தி மசாலாவில் வத்தக்குழம்பு பொடி ட்ரை பண்ணுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வத்தக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் அந்த பொடி மட்டும் போட்டுக்கிட்டால் போதும், நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட தேவையே கிடையாது. அதோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ இந்த ஜாரியும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது மேலேயும் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கி லேபிள் ஒட்டிட்டு இது மேலேயும் எழுதி வச்சுக்கிட்டேன் நான். பக்கத்துக்கே அழகாக இருக்குல்ல அந்த பிங்க் கலரில் நம்ம பிளாக் கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தாங்க. இதோட லிட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இதோட ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா, இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக இருக்கும், இடம் வந்து அதிகமாக பிடிக்காது. ஸோ என்னோடது வந்து நான் மாடுலர் கிச்சன் இல்லையா, ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் 1 கிலோ வரைக்கும் நம்ம பொருள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நான் என்னென்னலாம் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்னா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் குண்டுலுந்து, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு. இது வந்து ஓப்பன் டைப் இருக்கு இல்லையா, இப்படி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதனால் இந்த மூணு பொருளும் இதில் போட்டு வச்சுப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நார்மல் பிளாஸ்டிக் டப்பா தான். இதை நான் 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் ஸ்டோர் பண்ணிப்பேன். மல்லித்தூள் மிளகாத்தூளும் சக்தியில் தான் நான் வாங்குவேன். எனக்கு 1 மாதத்துக்கு 1/2 கிலோ மிளகாத்தூள், 1/2 கிலோ மல்லித்தூள் வந்து சரியாக இருக்கும். அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுப்பேன். தீர தீர இதுலேருந்து எடுத்து அஞ்சரை பெட்டியில் ரீஃபில் பண்ணிப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட மசாலா டப்பா 5.5 பெட்டி. என்னோடய காலையில் வேலை இவ்வளோ சீக்கிரம் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் கேட்பீங்க இல்லையா, நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு எப்படி இவ்வளோ ரெசிபிஸ் செய்கிறீங்க, எப்படி உங்களால் செய்ய முடியுது அப்படின்னு. அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். இன்னொரு காரணம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த மசாலா டப்பாவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன், எனக்கு சட்டு 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 சட்டுன்னு வேலையாயிடும். இது வந்து கொஞ்சம் பெரிய 5.5 பெட்டி. இதில் வந்து 7 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம பொடி போட்டு வச்சுக்கலாம். நான் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், பட்டத்தூள், கறி மசாலாத்தூள் போட்டு வச்சுப்பேன். இது மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த லிட் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் வச்சுப்பேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஜார் தான். இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தா. இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும், பிளாக் கலர் லிட்டில் வரும். இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், க்யூட்டாக அழகாக இருக்கும். இதில் வந்து 200 கிராம் வரைக்கும் பிடிக்கும். இதில் நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதையும் பார்த்தீங்கன்னா 5.5 பெட்டியில் ரீஃபில் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த பொருள் எல்லாம் 200 கிராம்ஸ் தானே வாங்குவேன், ஸோ இதில் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஜாரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதுவும் ஏர் டைட் தான், ஸோ ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதுதான் இன்னொரு சீக்ரெட்டுன்னு சொல்லலாம். காலையில் சமையல் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பண்ணுறதுக்கு இது வந்து தாளிப்பு 5.5 பெட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னலாம் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்னா கடுகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிள்ளி எடுத்து வச்சுப்பேன். இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இந்த 2 5.5 பெட்டி இருந்தாலே நம்மளோட வேலை காலையில் சீக்கிரம் முடிஞ்சிருமா இல்லையா. ஸோ நான் சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். இதில் ஒரு குட்டி டீஸ்பூன் வச்சுப்பேன். இருக்கிறதுலையே என்னோடய குட்டியான க்யூட்டான கிளாஸ் ஜார் இது தாங்க. இது வந்து ரிலையன்ஸ் மாலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 4 குட்டி ஜாருமே பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக இருக்கும். பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்க ஏர்டைட் லிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த பிரியாணி ஹோல் ஸ்பைஸ் தாளிப்போம்ல மசாலாஸ்லாம் அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ இதெல்லாமே 10-10 கிராம் தான் வாங்குவேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும். பட்டையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4-5 வந்து உடச்சி போட்டு வச்சுப்பேன். ரொம்ப உடைக்காமல் அந்த பாட்டிலோட சைஸ்க்கே உடச்சி போட்டு வச்சுப்பேன். இதுதான் வந்து உப்பு ஜாடியும் புளி ஜாடியும் செராமிக் ஜார்ஸு. இது ஈரோட்டில் லோக்கலில் ரோட் கடையில் வாங்கினது தான். இந்த 2 குட்டி ஜார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பும் தூளுப்பும் போட்டு வச்சுப்பேன். 1/2 கிலோ பிடிச்சிக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா புளி 1/2 கிலோ பிடிச்சிக்கும் கரெக்டாக. அதில் நீங்கள் பெரிய ஜாரில் உப்பு போட்டு வைக்கிறதா இருந்தால் 2 கிலோ வரைக்கும் போட்டு வச்சுக்கலாம். உப்பும் சரி புளியும் சரி பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ் தான் யூஸ் பண்ணணும். புளி வாங்குறப்போ திடம் புளின்னு கேட்டு வாங்குங்க, அது ரொம்பவே புளிப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணாலே போதும். நான் எங்கள் 4 பேர்த்துக்கு 1 மாதத்துக்கு 1/2 கிலோ புளி வாங்குவேன், அதுவே சம்டைம்ஸ் மீதி ஆகிடும்.
இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜார்ஸ் தான். இதெல்லாம் வந்து வாங்க கிடையாது, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில் ஜாம் பாட்டில் சாஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்கியா, அதுதான் தூக்கி போட மாட்டேன். ஏன்னா எனக்கு கிளாஸ் ஜார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதையுமே இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். இதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம், சப்ஜா சீட்ஸு, ஓமப்பொடி, கசகசா. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஓமப்பொடி ரொம்ப அவசியங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லும்போது வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. சப்பாத்திலையும் பிசைஞ்சு செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான், இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது. அரிசி மாவு, கான்ஃபார் மாவு, சில்லி மாவு. நான் என்ன இன்ஸ்டன்ட் சில்லி மாவு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த சன் பிராண்டு தான். 1/2 கிலோ 65 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதே மாதிரி இருக்க இன்னொரு கண்டெய்னரில் மிளகு நான் ஹோலாக வாங்கி வச்சுப்பேன். பொடி தேவைப்படும் போது வீட்லேயே மிளகு தூள் அரைச்சி வச்சுப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர். இது பார்த்தீங்க அப்படின்னா லாக்கன் டைப்பில் இருக்கும் லிட்டில். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பேக்கெட் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து பெரிய டிஃபன் பாக்ஸ்னு தான் வீட்டில் சொல்லுவேன், அந்த டிஃபன் பாக்ஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னா, அரிசி சேமியா, ராகி சேமியா, அப்புறம் நார்மல் வெள்ளை சேமியா, ரவை, நூடுல்ஸ் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ், இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது டிஃபன் பாக்ஸ் தானே, நீங்களே சொல்லுங்கள், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு டப்பா தான். இதில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, ஒரு மாதத்துக்கு எனக்கு இட்லி அரிசி 4 கிலோ தான். இட்லி அரிசி ஹோலாக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் வண்டு பிடிச்சிருங்கிறதுக்காக. ஸோ ஒரு மாதத்துக்கு 4 கிலோ இட்லி அரிசி. இது இருக்கிறதுலே எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே பெரிய கண்டெய்னருங்க. இந்த கண்டெய்னர் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொருள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட் மீதி இருக்கும், ரீஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருப்போம்ல, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இந்த டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உப்பு இருக்குது, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, பட்டை, சீரகம், சோம்பு கொஞ்சம் இருக்குது, சோயா சங்க்ஸ் இருக்குது, வத்தல் இருக்குது, மல்லி விதை இருக்குது, அப்புறம் மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் இருக்குது. சுற்றிடும்போது இதுலேருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிப்பேன். இந்த டப்பாவில் நம்ம தாளிப்புக்கு காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாயும் வச்சுருப்பேன். நம்ம வதக்கி அரைக்கும் போது மிளகாயோட இந்த காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணி வதக்கி அரைச்சோம்னா கலர் சூப்பராக இருக்கும் அதுக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வாங்கியிருந்த எல்லா மளிகை செலவையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த கார்னர் தான் என்னோடய அடுப்புக்கு கார்னரில் இருக்கிற பிளேஸு. இதில் தான் பார்த்தீங்கன்னா உப்பு, எண்ணெய், புளி, என்னோடய அஞ்சரை பெட்டி. ஸோ எனக்கு கைக்கு வாட்டமாக இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால சீக்கிரமாக சமையல் செஞ்சு முடிச்சிருவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே இவங்க, இந்த கார்னர் தான். ஸோ எனக்கு இந்த அடுப்புக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஃபில் தான் என்னோடய மளிகை செலவு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். என்னோடய கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாடுலர் கிச்சன் தான். என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோன்னு வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வரும், நான் மாடுலர் கிச்சன் இருக்கிறவங்க எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ 3 ஷெல்ஃப் இருக்கும். மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாத பொருள் எப்பயாச்சும் எடுக்கிறது தான் வச்சுருப்பேன். செகண்ட் ஷெல்ஃபில் பயிர் வகைகள் வச்சுருப்பேன். தேர்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடுகு சீரகம்லாம் இருக்கு இல்லையா, அந்த டப்பா தான் வச்சுருப்பேன். ப்ளூ கலர் டப்பாவில் வந்து மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் கேப் டப்பாவில் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். இதில் பிரியாணி இலை இருக்குது. இந்த எல்லோ கலர் பாக்ஸில் அப்பளை கட்டு வச்சுருக்கேன். இதில் கருவாடு போட்டு வச்சுருக்கேன். கருவாடு பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 1 வாரத்துக்குள்ளேயே யூஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா கருவாட்டுக்குள்ளே எறும்பு போகாது, சீக்கிரமாக கெட்டும் போகாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.